ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஜு பிஸ்கட். இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக காரசாரமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், உப்பு 1/4 ஸ்பூன், பலகார சோடா 1/4 ஸ்பூன், ஓமம் 1/2 ஸ்பூன், டால்டா 1/2 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், ஆம்சூர் பவுடர் 1/2 ஸ்பூன். முதல்ல ஒரு பவுலில் மைதாவை சேர்த்து அதோட 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பலகார சோடா சேர்த்து ஓமத்தை கையில் நல்லா தேய்ச்சி இதோட சேர்த்துக்கோங்க. ஓமத்தை கையில் நல்லா தேய்ச்சி போட்டால் வாசனையாக இருக்கும். இதோட 1/2 ஸ்பூன் டால்டாவையும் சேர்த்து எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நல்லா பிசறி விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு போல் கெட்டியாக பிசைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த மாவை ஈரத்துணி போட்டு மூடி 1/2 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. 1/2 மணி நேரம் கழித்து கொஞ்சமாக மாவை எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற பலகையில் வச்சு குழவியில் 1/4 இன்ச் மொத்தத்துக்கு அப்பளமாக செஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன பாட்டில் மூடியை எடுத்து தேய்ச்ச அப்பளத்தில் வச்சு முந்திரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடேறின உடனே செஞ்சு வச்சுருக்கிற முந்திரி பிஸ்கட்டை இந்த எண்ணெயில் சேர்த்து ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற மாவு நல்லா வேகும். இந்த காஜு பிஸ்கட் சூடாக இருக்கும்போதே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் ஆம்சூர் பவுடர், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பிஸ்கட் 1/2 மணி நேரம் கழித்து நல்லா ஆறின அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.